ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம டிடிடில இருந்து லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய ஜனவரி மாசத்தோட ஒரு டிக்கெட் புக்கிங் பத்தின ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் இந்த டிக்கெட் புக்கிங் அப்டேட் பத்தி கேட்டிருந்தீங்க, ஸோ எல்லாருக்குமே ஒரு பதிலா இந்த வீடியோ கண்டிப்பா இருக்கும். சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. எல்லாமே நம்ம டிடிடில இருந்து வரக்கூடிய முக்கியமான விஷயத்த தான் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு மிஸ் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க தரிசனம் போகும்போது. ஸோ எல்லா அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன அப்டேட் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ லேட்டஸ்டா என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜனவரி மாசத்துக்கான அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் நாளைக்கு காலையில 9 மணிக்கு ஓபன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, அங்க பிரதர்ஷனம் காட்டா வில் நாட் பி அவைலபிள் ஃப்ரம் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அங்க பிரதர்ஷனம் கிடையாது. அதே மாதிரி 28ஆம் தேதியும் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் முக்கியமான ஈவெண்ட்ஸ்னால. 1ஆம் தேதி வந்து புது வருஷம், அதே மாதிரி 2ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து வைகுண்ட துவார தரிசனம் இருக்கும். அதுக்கப்புறம் பொங்கல் இதெல்லாம் வருது இல்லையா, ஸோ அதனால வந்து 1ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ஜனவரி மாசத்துல அங்க பிரதர்ஷனம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 28ம் கிடையாது. அப்ப 15ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு 27, அதுக்கப்புறம் வந்து 29, 30, 31 அந்த மாதிரி தான் வந்து அங்க பிரதர்ஷனம் ஓபன் பண்ணுவாங்க. இந்த நாட்கள்ல நீங்க சாமி பாக்குறதுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நாளைக்கு காலையில ஷார்ப்பா 9 மணிக்கு புக் பண்ணிக்கலாம். 9 மணிக்கு லிங்க் கொடுத்துருவாங்க. ஸோ ஓபனிங் வந்து ஒரு நாளைக்கு 750 டிக்கெட்ஸ் தான் அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட் வந்து மேக்ஸிமம் ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி 2 பேருக்கு புக் பண்ணலாம். ஆதார் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணி புக் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 பேத்துக்கு தான் பண்ண முடியும். உங்களுக்கு இன்னும் 2 பேத்துக்கு வேணும்னா தனியா மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். இதுக்குன்னு தனியா உங்களுக்கு அக்கமடேஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜனவரி மாசத்துக்கு பேலன்ஸ் 11ஆம் தேதிக்கு மேல இருக்க ரூம்ஸ் வந்து இன்னும் ஓப்பன் ஆகல. டைரெக்டா போயிட்டு தான் நீங்க ரூம்ஸ் எடுக்கணும். உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா மிட்நைட் வந்து 12 மணி to 1 மணி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்குள்ள புஷ்கரிணியில குளிச்சுட்டு அந்த ரிப்போர்ட்டிங் பாயிண்ட்ல போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்க பிரதர்ஷனம் பண்றதுக்கு ஒரு 2 மணியோ 2.5 மணி மாதிரி அலோவ் பண்ணுவாங்க. அங்க பிரதர்ஷனம் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour 45 minutes நம்ம வெயிட் பண்ணி சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தரிசனம். ஏன்னா காலையில விடிய காலையிலேயே நம்ம தரிசனம் இந்த மாதிரி அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு மூலவர தரிசனம் பண்ணிட்டு வர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் ரொம்ப மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து இந்த அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்றவங்க நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், அதுல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ ரொம்ப நாளா எனக்கு ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்றவங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த சொல்லியிருக்கக்கூடிய டேட்ல நீங்க போற மாதிரி இருந்துச்சுன்னா 100% என்னால ட்ரை பண்ணி உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ண முடியும். 2 பேர் நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துட்டு வேணுங்கிறவங்க கண்டிப்பா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு சேவை தான். ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு மாசமும் ஃபாஸ்டா புக் பண்ணிட்டே இருக்கேன், அதனால அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் டேட்டாஸ் எல்லாம் ஃபோன்ல இல்லைன்னா வந்து நீங்க கம்ப்யூட்டர்ல பண்ண போறீங்கன்னா சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு உங்களோட பேரு, ஏஜ், அதே மாதிரி உங்களோட ஐடி ப்ரூஃப் நம்பர், முடிஞ்ச வரைக்கும் ஐடி ப்ரூஃப் நம்பர் மட்டும் கரெக்டா கொடுங்க. பே பண்ண தேவையில்லை, முழுக்க முழுக்க நம்ம ஃப்ரீயா தான் பண்ண போறோம். நாளைக்கு காலையில 9 மணிக்கு ஓபன் ஆகுது. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் டிடிடில இருந்து வந்துட்டே இருக்கு. எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா நம்ம சேனல்ல ஷேர் பண்ணுவோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்க பிரதர்ஷனை பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே மறக்காம கமெண்ட்ஸ்லயே கேளுங்க, டெலிகிராம்லயும் கேளுங்க. டெலிகிராம்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா அதுக்கான பதில் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.